எழுதிக்கம்மா. அஞ்சு சட்டை, அஞ்சு ஜாக்கெட்டு. அம்மா, இந்த பேண்ட்ல சாவி இருந்துச்சுமா. லாக்கர் கீ எப்படி அவ பாக்கெட்ல வந்தது? அண்ணி, ஜீவிதா என்கிட்ட ஒரு கேசட்டு கொண்டு வந்து கொடுத்து அண்ணங்கிட்ட கொடுக்க சொன்னா. அப்போ ஒரு மரட ராஜு, அந்த விஜய்க்கு பதிலா என்ன வேணாலும் கொண்டுடு. என் மகள அவனோட வாழ விடு. உன் காலை புடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவனை உயிரோட விட்டுரு ப்ளீஸ். என்னடா பேபி, பார்ட்னர் கேக்குறது உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல இல்ல, எனக்கும் பிடிக்கல. எவன் ஒருத்த எங்களை கூண்டோட அழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறானோ அந்த போலீஸ்காரனை உனக்கு மருமகன் ஆக்கிக்கிட்டு நீ தப்பிச்சுக்கலாம்னு பாக்குறியா? இனிமே உன்னை நம்ப போறதில்ல. இன்னும் ஒரு மணி நேரத்துல அந்த விஜயோட பணத்தை கொண்டு வந்து உன் காலடியில நானே போடுறேன். அந்த பணத்துக்கும் உன் பொண்ணுக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சு ரசி. உங்களை இங்க இருந்து வெளியே அனுப்புனா தானே அவனை கொல்ல போறீங்க? ஒரு கொலைய பண்ணிட்டு நான் தினம் தினம் செத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்களை கொன்னுட்டு ஒரேடியா ஜெயிலுக்கு போறேன் சார். இந்த நாட்டில் நடக்கிற அநியாயம் அக்கிரமம் எல்லாத்துக்கும் மூல காரணம் நான் தான். உங்க எல்லாருக்கும் காட்ஃபாதர் நான் தான். எல்லாத்துக்கும் மேலே நானே ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்துகிட்டு ரத்தனசாமியை சுட்டு கொன்னதும் நான் தான். இந்த உண்மைகள் எல்லாம் அந்த கேசட்டை பார்க்கிற ஒரு சின்ன குழந்தை கூட புரிஞ்சு போகும். அந்த கேசட் இன்னும் நம்ம கைக்கு சிக்கல. அதை பத்தி இப்ப ஏன் கவலைப்படுற? அந்த கேசட் விஷயம் தெரிஞ்சவங்க ரெண்டே பேர். அதுல ஜீவிதா நம்ம கையில, ரேவதி ஏமன் கையில. கூல் மாதிரி பேசாது. அந்த பொண்ணுதான் செத்துருச்சே தவிர அந்த கேசட் இன்னும் உயிரோடு எங்கேயோ உலாவிக்கிட்டு தான் இருக்கு. அந்த கேசட் இன்ஸ்பெக்டர் விஜய் கையில கிடைச்சதுன்னா மேலதிகாரிகள் கைக்கு போகும். மேலதிகாரிகள் கையில கிடைச்சா என் பதவி போறது மட்டும் இல்ல, என்னையே மேல அனுப்பிச்சிருவாங்க. அவ்வளவு சீக்கிரமா நான் உன்ன மேல போக விட்டுருவேன்? ஏண்டா பேபி, இதுக்கு என்னடா பண்ணலாம்? நாய்க்குட்டி கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் சொல்றத கவனமா கேள். ஒரு திட்டம் போட்டு இன்ஸ்பெக்டர் விஜய மைனர் மாணிக்கம் தோப்புக்கு அனுப்பி வைக்கிறேன். வழக்கம் போல அவனை தீர்த்து கட்டிடு. எங்க அண்ணனை கொலை செஞ்ச என் தங்கச்சி சாவுக்கு காரணமா இருந்த என் கையாளியும் கழுத்தை நெரிச்சு கொண்டிருப்பேன். ஆனா ஓ அதிர்ஷ்டம், நான் காக்கி சட்டையில இருக்கேன். சட்டம் உன்ன தூக்கல ஏத்தல, இந்த சட்டையை கலட்டி எரிஞ்சிட்டு அதை நான் செய்ய தயங்க மாட்டேன். சக்சஸ் சார். அந்த ஸ்மக்லிங்க்கு யார் தலைவனோ அவனை நான் பிடிச்சிட்டேன். இத்தனை நாளா நடந்துகிட்டு இருந்த அக்கிரமத்துக்கெல்லாம் எவன் காரணமோ அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேன்.
என் கண்ணனை எவன் கொண்டானோ அந்த கொலகாரனை பிடிச்சு லாக்கப்ல தள்ளிட்டேன். யார சொல்றீங்க? The criminal bastard, godfather of rowdies, cancer of the society, சமுதாய விரோதி ராஜ். அவன் எப்படி பிடிச்சீங்க? என்னையும் கொலை செய்ய அவன் திட்டம் போட்டிருந்தான். அந்த திட்டத்தோட எதிரொலிதான் உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அது உங்களுக்கு புரியல, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் என்கிட்ட மாட்டிக்கிட்டான் சார். இந்த காக்கி சட்டை போட்டிருந்ததுனாலதான் அவனை உயிரோட விட்டுட்டேன். இல்ல அந்த கொலகாரனாய சல்லி சல்லி ஆக்கிருப்பேன். காம் டவுன். இப்ப அவன் எங்க வச்சிருக்கீங்க? ஸ்டேஷன் லாக்கப்ல தான் சார் இருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது. கோர்ட்ல நிறுத்தி அவனுங்க கூட்டாளிங்க யாரு, அவனுக்கு யார் பேக்ரவுண்ட், அவனுங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த பதவியில இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன்னால அடையாளம் காட்டி தூக்கலை ஏத்தனை சார். அப்பத்தான் இங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பானையும். டோன்ட் கெட் எக்ஸைட்டட். மேல நடக்க வேண்டியதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன செய்றீங்க? பக்கத்து ரூம்ல போய் அமைதியா உட்கார்ந்து அங்க என்ன நடந்ததோ அதை டீடைல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி என்கிட்ட கொடுங்க. போங்க. எஸ் ஹலோ, அங்க இன்ஸ்பெக்டர் விஜய் இருக்காருங்களா? பக்கத்து ரூம்ல இருக்காரு, கனெக்ட் பண்றேன். ஹலோ, விஜய் பேசுறேன். விஜய், விஜய் நான் அண்ணி பேசுறப்பா. என்ன நீ? விஜய் நம்ம மோசம் போயிட்டோம். விஜய் நம்ம மோசம் போயிட்டோம். இவ்வளவு நாளா நடந்த கொலை கொள்ளை இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்லப்பா, உங்க உங்க அந்த டிஜி தான். அவ படுவாவி நல்லவ மாதிரி நடிச்சு நம்ம குடும்பத்தை நாசம் பண்ணிட்டா விஜய். அது மட்டும் இல்ல விஜய், நம்ம ஜீவிதா இல்ல, அவங்க அப்பா சுட்டு கொலை பண்ணது கூட அவன் தான். ஆமா, அது ஒரு வீடியோ கேசட்ல பதிவாயிருக்கு. ஐயோ, அதை என் கண்ணால பார்த்தேன் விஜய். என்ன நம்ப விஜய்? விஜய், அது மாத்திரம் இல்ல, அந்த கேசட்டுக்காக நம்ம ரேவதிய அந்த பாவிங்க கொன்னுட்டாங்க. ஆமா, அது இங்கதான் இருக்கு, வீட்டுலதான் இருக்கு. பிளீஸ், நீ இப்பவே தயவு செஞ்சு வாய வந்துடுறேன். பிளீஸ். இதோ வந்துட்டேன். என்னப்பா, நான் யாரு என்னன்னு உங்க அண்ணி டீடைல்டா சொல்லிட்டாங்களா? உங்க அண்ணி சொன்னதை உன்னால நம்ப முடியல? இல்ல, அவங்க சொன்னதெல்லாம் நூத்துக்கு நூறு உண்மை. கிரிமினல் பாஸ்டர்ட், காட்ஃபாதர் ஆஃப் தி ரவுடிஸ், கேன்சர் ஆஃப் தி சொசைட்டி அப்படின்னு அடிக்கடி நீ வர்ணனை பண்ணுவியே, அது வேற யாரும் இல்ல, சாட்சாத் நானே தான். நம்ம டிபார்ட்மெண்ட்ல உன்ன மாதிரி பிழைக்க தெரியாதவங்க நிறைய பேர், என்ன மாதிரி பிழைக்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான். என்ன வேலையே பயிரமையுது, இது நியாயமானு கேட்க போறியா? இல்ல சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்க வேண்டிய இந்த இடத்திலேயே அதை குழி தோண்டி புதைச்சு சமாதி கட்டுறீங்களேன்னு வேதனைப்பட போறியா? தம்பி, சட்டம்ங்கிறது ஒரு இருட்டரை, அதுல போய் வெளிச்சத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். சட்டம் ஒரு இருட்டரை தான், அதுல சாட்சியை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு கோலை இல்ல. நீதியின் மறுபக்கமா இருந்து எனக்கு நானே நீதிபதியா வெற்றி எனக்கு தான் மிஸ்டர் ராமதுரை. சட்டம் பேசுற சின்ன பையன், உன் கொட்டத்தை அடக்கி இந்த நாட்டுல எங்க பட்டத்தை பறக்க விடுறேன் பாடுறேன். உன் கோத்தம் லாக்கப் என்ன வேணும் பண்ண முடியாது. ராஜ், அந்த வீடியோ கேசட் இவனுடைய அன்னி கையில தான் இருக்கு, அதை உடனே நம்ம கைப்பற்றி ஆகணும், இல்லைன்னா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. உண்மையை தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணு உயிரோட இருக்க கூடாது, அவள் நான் தீர்த்து கட்டிடுறேன். இவனை நீ கவனிச்சுக்க, கவலையப்படாது. அவனை நம்ம ஃபேக்டரிக்கு கொண்டு போய் சமாதி வச்சிருக்கான். இவன் அண்ணி டெட் பாடியோட நீ அங்க வந்து சேர். சின்ன பையன், உன்ன மாதிரி திமிர் பிடிச்ச அதிகாரிகளை சாகடிக்கிறதுக்கு நான் முன்ன மாதிரி ஆட்கள் வச்சுக்கிறது இல்ல, புதுசு புதுசா மிஷின்களை வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சுவிட்ச போட்ட அந்த கல்லு அறுபடுற மாதிரி கொஞ்ச நேரத்துல நீ அறுபட போற. இது வரைக்கும் உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் பாத்துருக்கிறேன், இப்போ உன்னை சிப்ஸா போட போறேன். போடவா? குட் பைடா சின்ன பையா.